இந்த நெல்லிக்காய் போட்டு காட்டுங்க. ஓ கல்லு மாதிரி இருக்குன்னு கேக்குறீங்க. நெல்லிக்காய் உள்ள ஃபில் பண்ணிக்கங்க. அப்படியே போடலாம். போடலாம் சார். மிஷின் ஆன் பண்ணிட்டு அப்படியே பிரஸ் பண்ணினா போதும். லைட்டா பிரஸ் பண்ணா போதும். அப்பா சொன்னல்லீங்களா? விட்டு விட்டு லைட்டா அப்படி பிரஸ் பண்ணினா போதும் சார். மலை தண்ணி வர மாதிரியே வருது சார். ஆமா சார். நெல்லிக்காயில என்ன சாறு இருக்கோ சத்து இருக்கோ அது அப்படியே வந்துரும். நிறைய பேர் பியூர் நெல்லிக்காலாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது ரெண்டு நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தலாம் பெருசு இல்ல சார். அப்ப அதோட சக்கையை காட்டுறேன் பாருங்க சார். நான் சேலஞ்சா சொல்றேன். இது புளிஞ்சு ஒரு சொட்டு ஜூஸ் எடுத்துட்டீனா உங்களுக்கு 5000 ரூபாய் பிரைஸ். இது எங்க புளியிறதுன்னா நீங்க பாருங்க. அப்படியே வர 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 இருக்கு பாருங்க. அப்படியே போட்டுக்கலாமா? அவ்வளவுதான் சார். அந்த பிரஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தேவையில்ல சார். அண்ணன் போட போட பாருங்க. அப்படியே அறிவு வந்துகிட்டே இருக்கு சார். பாதி பழம் தான் போட்டிருப்பீங்க. அவ்வளவுதான். ஆனா அதுலயே பாருங்க அரை டம்ளர் ஜூஸ் வந்து அரை டம்ளர் ஜூஸ் என்ன மெயின்ஸ்னா இந்த மாதிரி விதை நாம உளிச்சா கூட இந்த மாதிரி விதை மாதுளையில இருந்து. ஆமா சார். கசப்பு இருக்காது மெயினா உங்களுக்கு. இது வந்து சில பேர் கேட்பாங்க கீழ போட்டா உடையுமாமாங்க. கொஞ்சம் அப்படி போங்க சார். இங்க பாருங்க. நான் கீழ போடல சார். போங்க அடிக்கிறேன். ஐயோ அம்மா எங்க போட்டது எங்க வந்து உழுவுது போல உடையாது சார். இந்த மாதிரி இலையா ஆஞ்சிருங்க. ஆஞ்சிட்டு எடுத்துட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டு அப்படியே போட்டீங்கன்னா இதோட ஜூஸ் மட்டும் வந்துடும். இது வந்து சளி இருமல் இதுக்கு வந்து ரொம்ப நல்ல யூஸபிள் சார். சார் இந்த மாதிரி இலையெல்லாம் போடலாமா? போடலாம் சார். 2.5 மணி நேரம் யூஸ் பண்ணினா ஒரு யூனிட் சார் கரண்ட். இதோட கரண்ட் வந்து 450 வாட்ஸ் தான் உங்களுக்கு. ரொம்பலாம் கிடையாது உங்களுக்கு. இது ஒரு வருஷம் மோட்டருக்கு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. மோட்டருக்கா? ஆமா. என்ன போயிட்டாலும் மாத்திக்கலாம் சார். இது வந்து கம்ப்ளீட்டா காப்பர்ல தான் வரும் சார். காப்பர் சிம்பிளோட வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே காப்பர் மோட்டர் தான் உங்களுக்கு. சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி சார். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இந்த 5-6 ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 10 பைசா கூட காசு வாங்காம ஹோம் டெலிவரி நம்ம வந்து கொரியர் மூலமா அனுப்பிச்சிடுறோம் சார். வணக்கம் சார். கம்பெனி நேம் வந்து சுரபி என்டர்பிரைசஸ் சார். நம்ம கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொடைக்கானல், திண்டுக்கல், தேனி, வத்தலக்குண்டு போற வழியில ஒரு 1-1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்து நேஷனல் காலேஜ் தாண்டினோன்னு இளங்காட்டு மாரியம்மன் கோயில். அது பக்கத்துல நேரா ஸ்ரீராம் நகர் நேரா உள்ள வந்து அற்புதம் சூப்பர் மார்க்கெட் லேண்ட்மார்க். அதை ஒட்டி நேரா வந்து ஸ்ரீராம் நகர் நம்பர் 60 கரீஸ் காம்ப்ளெக்ஸ் கருமண்டபம் ஸ்ரீராம் நகர் 4th ஸ்ட்ரீட் திருச்சி 620001. இதை நம்ம போஸ்டல் ப்ராப்பர் அட்ரஸ் சார். இங்கிருந்தா கொரியரும் அனுப்புவோம். இங்க வந்து பை பண்றவங்க திருச்சி கஸ்டமர் இங்க வந்து வாங்கிக்கலாம் சார். உங்களுக்கு இப்ப நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு? நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கோம் சார். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமேசிங் புல்லட், காய்கறி வெட்டுற சாப்பர், குட்டி மிக்ஸி வச்சிருக்கோம். மெயினா வந்து வாட்டர் ஹீட் ஒரு 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரஸ் ஜூசர், வேக்யூம் கிளீனர், கார் வாஷ் பண்ற மிஷின் எல்லாமே இதுலயே வச்சிருக்கோம் சார். எலக்ட்ரிக் ஜூசர், ஹேண்ட் பிரஸ் ஜூசர் எல்லாமே வச்சிருக்கோம் சார் உங்களுக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க கீழ கமெண்ட்ல வந்து என்ன கேக்குறாங்கன்னா பீட்ரூட் கேரட் போட முடியுமா, இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் போட முடியுமா? அதாவது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட், இந்த மாதிரி முள்ளங்கி, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய், பாவக்காய், இந்த மாதிரி மெயினா நெல்லிக்காய் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை விட மெயினா அந்த இஞ்சி டீ, காஃபி, பிரியாணி எல்லாம் இஞ்சி சார் எடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து லைவா ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன் சார். உங்களுக்கு மெயினா இதுல வந்து எல்லாமே பண்ணிடலாம் உங்களுக்கு. ஆரஞ்சு, மாதுளம் பழம், சாத்துக்குடி எல்லாமே பண்ணலாம். சோ டைமிங் நீங்க கொடுக்கறது வெறும் 15 நிமிஷம் தான் கொடுக்குறீங்க சார். அதுக்குள்ள என்னென்ன முடியுமோ அவ்வளவு நான் அதை போட்டு காட்டிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எதுல இருந்து சார் ஆரம்பிக்கலாம்? சார் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கேரட் ஒன்னு போட போறோம். இந்த கேரட் எப்படின்னா ஃபுல்லா வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துறோம் உங்களுக்கு. வாஷ் பண்ணி எடுத்துட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி பாருங்க மிஷின் ரன்னிங்ல இருக்கப்ப இந்த மிஷின் கேரட் வந்து அப்படியே நீங்க உள்ள போட்டீங்கன்னா கேரட்டோட ஜூஸ் மட்டும் தனியா வந்துரும் உங்களுக்கு. கொஞ்சம் இதுல வந்துருங்களா? ஆமா சார், கீழே வந்து கேரட்டோட ஜூஸ் மட்டும் தனியா வந்துரும் சார். இத வச்சு இங்க பாருங்க, வேகமா அழுத்த கூடாது சார். டிப் பண்ணி டிப் பண்ணி மெதுவா அப்படியே அழுத்தி அப்படியே அழுத்தி அழுத்தி எடுக்கலாம் சார். ரொம்ப பெரிய கேரட்டா இருந்தது அப்படின்னா ரெண்டா வெட்டி போட்டுக்கலாம் சார். உங்களுக்கு கேரட், ஆரஞ்சு, மாதுளை எல்லாமே இதுலயே போட்டுக்கலாம் உங்களுக்கு. அப்படியே மேல போட்டீங்கன்னா போதும். கேரட், மாதுளை, சாத்துக்குடி, அன்னாசி எதுவா இருந்தாலும் சரி இந்த சக்கை வந்து பாத்தீங்கன்னா மைனூட்டா வந்துடும் சார். உங்களுக்கு பேப்பர் மாதிரி இருக்கு, இதுல ஒண்ணுமே இருக்காது சார். கையில கூட நீங்க செக் பண்ணி பாக்கலாம். என்ன சார் இது ரொம்ப ட்ரை இருக்கு? இது வந்து உங்களுக்கு பேப்பர் மாதிரி ஆயிரு சார். கேரட் போடலீங்களா? தோல் சீவு வேணாம்னு சொன்னேன் கிரீஸ் வேணா, அதுவே தோலை சீவி சீவி போட்டுரும். தோல் சீவி எந்த தோலா இருந்தாலும் சீவி எடுத்துரும் சார். என்ன சார் மேல் தோல் அப்படியே இருக்கு? ஆமா சார். அத மாதிரி எடுத்துருமா? அதெல்லாம் தோல் நீங்க பாக்கலாம், லைவா பாக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் வேலை எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி சார். எந்த கேரட் போட்டாலும் மெயினா வடிகட்ட தேவையில்ல சார் உங்களுக்கு. ஃபில்டர் பண்ண தேவையில்ல, ஃபில்டர் பண்ணவே தேவையில்ல சார். அப்படியே எடுத்து குடிச்சிடலாம். அப்படியே எடுத்து குடிக்கலாம் உங்களுக்கு. என்ன சார் சொல்றீங்க? அவ்வளவு வந்து ஃபில்டர் ஆயிதா வருமா? ஆமா சார், காட்றேன் பாருங்க. நான் போட்ட 3 கேரட்க்கு எவ்வளவு ஜூஸ் இருக்கு. அடேங்க அப்பா, இங்க பாருங்க. சூப்பர் சார். இதுல மெயின் திங் என்னன்னா தண்ணி கலக்கல. ஆமா தண்ணி கலக்கல. ஓகேங்களா? அது வந்து தண்ணி நான் கலக்கவே இல்ல, அப்படியே போட்டுருக்கேன் சார். பியூர் ஜூஸ் சார். பியூர் ஜூஸ் அப்படியே வந்துரும். இந்த சக்கல நான் அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது தான? தேவையில்ல சார், சக்கல எல்லாம் அப்படியே நீங்க எடுத்துறலாம். அந்த அளவுக்கு ட்ரைல கொடுத்து ட்ரைல எல்லாம் எடுத்துறோம். இப்போ இத ப்ளேடுங்களா? இதான் ப்ளேடுங்க சார் உங்களுக்கு. இது வாஷ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி சார். இந்த மாதிரி வாட்டர்ல வந்து டிப் பண்ணி எடுத்தா
எடுத்தா போதும். அவ்வளவு அலசி எடுத்தா போதுங்களா? ஒண்ணுமே பண்ண தேவை இல்லை. வாட்டர்ல மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அடியில நம்ம ஜூஸ் குடிக்கிறோம் இல்லைங்களா, ஆமா, இந்த கப்பையும் லைட்டா நீங்க வாஷ் பண்ணிட்டா போதும் சார். வேற ஒண்ணுமே நீங்க பண்ணவே இல்லை சார். அப்ப கிச்சன்ல வேலை செய்யறவங்க ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிள் மெத்தட் சார். இதை அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் டாப் இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து மேல போட்டு ரெண்டு பக்கம் லாக் போடக்கூடாது. இப்படி வந்து எப்பவுமே சாப்பிடுற கையில பொருளை வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல இதை புடிச்சுக்கிட்டு லைட்டா அதை மேல வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுனா போய் ஸ்ட்ரைட்டா நின்னுக்கும் உங்களுக்கு, அதுலயே நின்னுக்கும். ஆமா சார். அதுக்கப்புறம் லைட்டா வச்சு ஓங்கி எடுத்த கூடாது சார், லைட் உட்காந்துக்கும் லைட்டா விட்டு விட்டு லைட்டா பிரஸ் பண்ணுங்க. ஆமா சார், போட்டு இதுலயும் இப்ப நம்ம சொன்ன மாதிரி சார், தோல் கீழே எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு பிரிச்சு எடுத்து காட்டிடுறேன். பாருங்க, பீட்ரூட் துருவல் மாதிரி உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுங்க பாருங்க. அந்த கேரட் செக்க மாதிரிதான் இருக்கா சார் பாருங்க. நான் இப்படி புளியறேன் பாருங்க, ஒண்ணுமே இல்ல, தண்ணி கூட கலர் கூட வராது உங்களுக்கு ஃபுல்லா பாருங்க. அதான் சொன்ன மாதிரி கலர் கூட அப்படி இதை காட்டிருக்கேன். பீட்ரூட் தோல் கேட்டீங்களா, காட்டிருங்க சார். இங்க பாருங்க மேல் தோல் அவர் போட்டார்ல, அது அப்படியே வந்துருச்சு. ஆமா சார், சூப்பர் சார். இதுல மெயினா வந்து பாத்திரம் நம்ம வந்து டஸ்ட் எப்படி போடுறோம் உங்களுக்கு வந்து பாருங்க. இதை மட்டும் இதுல வந்து உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த சக்கையை மட்டும் தனித்தனியா நம்ம எடுத்துறோம் சார். அப்படியே வந்துரும் சார், ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்துடும் சார் உங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு. வாஷ் பண்ணிட்டு மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் இருக்கு, இந்த மோட்டர் பார்ட்ஸ், இதை மட்டும் இந்த மாதிரி கிளாத் வச்சு தொடச்சிட்டா போதும் சார். இது வந்து கிளாத் வச்சு சிந்தி இருந்தது சிந்தா சார், சிந்தி இருந்தா இந்த மாதிரி தொடச்சிக்கலாம். அழகா நீங்க தொடச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப சிம்பிள் சார், சிம்பிள் சார். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அழகா தான் போட்டுருக்காரு. ஆமா சார், அது ஒரு அலசி எடுத்தாவே வேலை பாருங்க சார். நான் இதே கூட காட்டிடுறேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஒரு அலசல் முடிஞ்சதுதான் சார். ஒரு அலசு எல்லாத்தையும் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ரொம்ப ரிஸ்க் எடுத்தா நீங்க காட்டி ஒரு அலசிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அப்படியே நீங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே எடுத்துடலாம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது, ஒரே நிமிஷத்துல முடிஞ்சது. ஆமா சார், மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட மட்டும் லைட்டா பிரஷ் இருந்தா லைட்டா வாஷ் பண்ணிக்கலாம் சார். பிளேட் மட்டும். ஆமா சார், இல்ல மெயின் ஒண்ணு சார் உங்களுக்கு, இது வந்து சில பேர் கேப்பாங்க கீழே போட்டா உடையுமாங்க. கொஞ்சம் அப்படி போங்க சார், இங்க பாருங்க. கீழே போடல சார், ஓங்கி அடிக்கிறேன். ஐயோ அம்மா, எங்க போட்டது எங்க வந்து உழுவுது போல உடையாது சார், உடையாது, உடையவே உடையாது. அங்க பாருங்க அப்படியே கிடக்குது. ஆமா சார், நல்லா லப்பர் மாதிரி ஜம்ப் ஆகுதே சார். கண்டிப்பா சார், இது வந்து பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் மெட்டீரியல் சார், கீழே போட்டாலும் உடையாது, உடையாது. யாராவது தவறி விழுந்தா உடையாது. இப்ப வேணுக்குன்னு யாரும் தூக்கி போட போறல சார், தவறி விழுந்தாலும் உடையாதுன்னு. டெமோ வந்து நம்ம போட்டே காட்டிட்டோம். ஆமா 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 சார், ஆமா சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் போட்டு காட்டுங்க. ஆமா சார், நெல்லிக்காய் இதுதான். கல்லு மாதிரி இருக்குன்னு கேக்குறீங்க, ரைட் சார். இப்ப உடனே ஒண்ணு இல்ல, ஒரு நெல்லிக்காய் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா உள்ள விதை இருக்கு சார், அந்த விதையை மட்டும் நம்ம எடுத்துட்டு போட்டா போதும் சார். விதை மட்டும் எடுத்தா போதும்ங்களா? விதை வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும், வாரங்கள் மாதிரி இருக்கும் சார். அதை மட்டும் நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டா போதும் சார். விதையை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே சார், விதையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நான் சாம்பிளுக்கு ஒரு நெல்லிக்காய் மட்டும் போட்டுக்கறேன். ஓகே ஓகே சார். பாருங்க மிஷினை வந்து பாத்தீங்க, நெல்லிக்காய் உள்ள ஃபில் பண்ணிக்கங்க. அப்படியே போடலாம், போடலாம் சார். மிஷின் ஆன் பண்ணிட்டு அப்படியே பிரஸ் பண்ணினா போதும், லைட்டா பிரஸ் பண்ணா போதும். நம்ம சொன்னா இல்லீங்களா, விட்டு விட்டு லைட்டா அப்படியே பிரஸ் பண்ணினா போதும் சார். மழை தண்ணி வர மாதிரியே வருது சார். ஆமா சார், சூப்பரா இருக்கு. நெல்லிக்காய் வந்து நீங்க எவ்வளவு நாள் போட்டுக்கிட்டே இருக்கலாம் சார் உங்களுக்கு. அதே மாதிரி நான் நெல்லிக்கை கூட போட்டு கட்டற பாருங்க. அப்படியே அதே மாதிரி மட்டும் எடுத்துறணும். ஆமா சார், விதை எடுத்து போட்டா அப்படியே போடலாம் சார். எடுத்துட்டு போடினா உங்களுக்கு லைஃப் கிடைக்கும் சார். ஆனா அது அப்படியே போட்டா கசப்பு ரொம்ப ஏறும்ல சார். கசப்பு வரும் சார், அதுக்காக தான் அது போடணும்ங்கிறது. வேற ஒண்ணும் கிடையாது சார். ஏற்கனவே நெல்லிக்கை வந்து கசப்பு தன்மை இருக்கும். ஆமா, பட் அது உடம்புக்கு நல்லது சார். நெல்லிக்கை வந்து அழகா நீங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. இதே மாதிரி மறுபடியும் இதே மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டா போடுங்க. தண்ணியே ஊத்தல சார், தண்ணியே ஊத்தாம போட்டுக்கிட்டு இருக்கேன்.
கண்டிப்பா ஒரு போட்டு தண்ணி கூட நம்ம ஊத்த கிடையாது. நெல்லிக்காயில என்ன சாறு இருக்கோ சத்து இருக்கோ அது அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அந்த நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பாருங்க. நிறைய பேர் பியூர் நெல்லிக்காய் கண்டிப்பா கிடைக்காது. ரெண்டு நெல்லிக்காய், ரெண்டு நெல்லிக்காய். ஆமா சார், சூப்பர் சார். பெரியவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம் சார், அதிகமா சாப்பிட கூடாது ஓகேங்களா. சின்னவங்க வந்து அரை நெல்லிக்காய் சாப்பிடலாம், அரை நெல்லிக்காய் சாப்பிடலாம். இப்ப மெயின் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தாலும் பெருசு இல்ல சார். இப்ப அதோட சக்கையை காட்டுறேன் பாருங்க, காட்டுங்க. இது மாதிரி வேற எதுலயே எடுத்துருக்கான்னு பாருங்க சார். நான் சேலஞ்சா சொல்றேன், ஓகே சார், பண்ற உங்களுக்கே சொல்றேன். ஐயா கட்டுங்க சார், இத புளிஞ்சு ஒரு சொட்டு ஜூஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் பிரைஸ். இது எங்க புளியிறதுன்னா நீங்க பாருங்க, அப்படியே வர 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 இருக்கு. இதே மாதிரி இங்க பாருங்க, இத வந்து பார்த்தினா இதையும் நீங்க அப்படியே ஊதலாம். இங்க பாருங்க, அதான் அப்படி இருக்க பேப்பர் மாதிரி இருக்கு, அப்படி போய் உலந்துரு சார், அப்படி இருக்கு பேப்பர் மாதிரி உலந்துரு உங்களுக்கு. அதோட சக்கை ஜூஸ் கிஸ் எல்லாமே இதுலயே வந்து நிஜமாலுமே தண்ணி கொஞ்சம் கூட அந்த ஏர் கூட இருக்கு. சாத்துக்குடி வந்து எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுற சார். வெயில் காலத்துல ரேட் ரொம்ப கம்மியா கிடைக்க கூடியது, ஓகே சார். சாத்துக்குடி வந்து மேல் தோலை மட்டும் நீங்க உரிச்சிடணும் சார், மேல உரிச்சிடணும் சார். மேல் தோலை மட்டும் இப்படி எடுத்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு, ஓகே சார். சாத்துக்குடியும் பாருங்க, நான் எந்த தண்ணி எந்த பழத்துக்கு இருந்தாலும் தண்ணி பால் சேர்க்கறதே கிடையாது சார் உங்களுக்கு. அப்படியே ட்ரை தான் நீங்க போறீங்க, ஆனா அதுல வர ஒரிஜினல் ஜூஸா? ஆமா சார். சாத்துக்குடி வந்து பார்த்தா அப்படியே நீங்க பிரிச்சிரலாம் சார் உங்களுக்கு. பிரிச்சிட்டு உங்களுக்கு இந்த மிஷின் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு சாத்துக்குடி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சொலா மூணு மூணு சொலா அந்த மாதிரி எடுத்துங்க சார். எடுத்துட்டு பாருங்க, அழுத்த கூடாது சார். மெயினா வந்து இது மாதிரி அழுத்த கூடாது, வச்சு லைட்டா டச் ஆன மட்டும் தட்டி மட்டும் விட்டுக்கலாம் சார். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அழுத்த தேவையில்லை, தேவையில்ல சார். இந்த மாதிரி எந்த சாத்துக்குடி வந்தாலும் மேல போட்டு லைட்டா அது பண்ணா போதும் சார். இந்த வெதர்லாம் அடிபட்டு வராது சார், வராது சார், வராதா? வராது சார், வராது சார். வெதர்லாம் அடிபடாது சார். தாங்க சார், விதையை நீங்க உங்க கையிலேயே கொடுத்தோம். விதை வந்துருச்சா? வந்துருச்சு, கச போறா இல்ல சார். நீங்க ஜூஸ் போட போடவே பாருங்க, அதோட விதையை கையிலேயே. விதையெல்லாம் வெளியில வந்துருச்சு சார், விதையெல்லாம் வெளியிலே வந்துரும். லைட்டா இதா இதா டச் பண்ணி மட்டும் விடலாம், அவ்வளவுதான். டச் பண்ணி விட்டா போதும், அவ்வளவுதான் சார். சாத்துக்குடி பிரஷர் பண்ணல தேவை இல்ல சார். சாத்துக்குடி அழுத்துறீனா கசப்பு வந்துரும், கசப்பு வந்துரும். ஆமா, அழுத்த கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ட்ரையா வந்துருக்கு. இதோட சக்க வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டிறேன் பாருங்க, இது எங்க எடுத்துக்கலாம் சார். பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, வர வர வரன்னு இருக்கு, பாக்கும்போதே தெரியுது வீடியோல. ஆனா அதோட ஒரிஜினல் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பால் கலக்காம அப்படியே எடுத்துருக்கோம். ஒரு ஒரு சாத்துக்குடி கொண்டாடுறது ஒரிஜினல் தான், அவ்வளவுதான் சார். ஆனா கடையில நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரிஜினல் வரவே வராது சார், வரவே வராது. மிஷின் இந்த மாதிரி முத்துக்களா உதுத்து எடுத்து வச்சுங்க சார், ஓகே சார். இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, மிஷினை மட்டும் ஆன் பண்ணிருங்க. ஆன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் வந்து இது பாரு சார், தண்ணி பால் கலக்கல. ஆமா, இங்க பாருங்க, அப்படியே போட்டுக்கலாமா? அவ்வளவுதான் சார். அந்த பிரஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தேவையில்ல, அப்படியே எடுத்து போட்டு. ரொம்ப ஈஸியான வேலையா இருக்கு, ரொம்ப ஈஸி மெத்தட் தான் சார். ஒளிச்சு மட்டும் வச்சுட்டா போதும், அவ்வளவுதான் சார். எதுவா இருந்தாலும் உரிச்சு வச்சுட்டீங்கன்னா ஜூஸ் மட்டும் தனியா வந்துடும். அண்ணன் போட போட பாருங்க, அப்படியே அறிவு வந்துகிட்டே இருக்கு சார், சொல்லிட்டே இருக்கு. அவ்வளவுதான் கோர்ப்பு இருக்காது, கசப்பு இருக்காது, எது போடலாம் அப்படி அப்படியே வந்துடும் சார். என்னென்ன பழம் சார் இதெல்லாம் போட முடியும்? எல்லா காய்கறி பழங்களும் போடலாம் சார். போட முடியாது வந்து பார்த்தா உங்களுக்கு இது சப்போட்டா சீதா அந்த கரும்பு இந்த மாதிரி தான் போட முடியாது, போட முடியாது. மத்ததெல்லாம் அதுலயே போட்டுக்கலாம் சார். சார் பரவாயில்ல, இந்த ஒரு மிஷின் வாங்கி ஸ்டவ் போதும் போல இருக்கு. ஆமா சார், ஆமா சார். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார், நம்ம போட ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வெல்ட்ரிக்கா போட்டு காட்டுறேன் சார். வெயிலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். வெல்ட்ரிக்கா? ஆமா, வெல்ட்ரிக்கா வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா வெல்ட்ரிக்கா அப்படியே நீங்க போடலாம் சார். எந்த பொருள் போட்டாலும் ஜூஸ் மட்டும் தனியா போயிருவோம். நீங்க வெல்ட்ரிக்கா வந்து அப்படியே போடலாம் சார். அதோட தோல் ஸ்கின் எடுத்து காட்டுறேன் பாருங்க, எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. இதோட ஸ்கின்னா? ஆமா சார், இந்த பாருங்க, இங்க பாருங்க. உன்ன பீட்ரூட்ல காட்டினாரு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெல்ட்ரிக்கா, வெல்ட்ரிக்கால காட்டிருக்கேன் சார். அதோட இது பாருங்க, உங்களுக்கு இதுலயே வந்துரும் உங்களுக்கு. அதோட பியூர் ஜூஸ், அந்த வெல்ட்ரிக்கா வாஸ் அடிக்குது, நல்ல உடம்புக்கு, சூப்பர் சார், நல்ல உடம்புக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. இதை குடிச்சீங்கன்னா பூரா எனர்ஜியா இருக்கும், எனர்ஜியா இருக்கும். ஆமா, சூப்பர். அது இல்லாம இந்த சம்மருக்கு இது ரொம்ப ஹெல்த் நல்ல யூஸ்ஃபுல் சார் உங்களுக்கு. ஆரஞ்சு, மாதுளை, சாத்துக்குடி, அண்ணாசி, தர்பூசணி, இது எல்லாமே போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா வீடியோல ஷார்ட்டா ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு மட்டும் காட்டியிருக்கிறீங்க. டைமிங் நீங்க அவ்வளவுதான் சார் கொடுக்குறீங்க, நிறைய கொடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா போட்டு காட்டிடுவேன். லெந்தா போட்டா பார்க்க மாட்டாங்க, 15 நிமிஷம் போடுறேன் சார். அதனால ஒரு நாலஞ்சு மட்டும் காட்டியிருக்கிறோம், மீதி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, மிஷினை மட்டும் ஆன் பண்ணிருங்க. இஞ்சியுமே போடலாம். ஆமா, இஞ்சி அப்படியே மேல போட்டுட்டு சார், ஓகே, மேல போட்டுட்டு லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும். ஓ, லைட்டா பிரஸ் பண்ணா போதும், அவ்வளவுதான் சார். இஞ்சி சாறு மட்டும் அப்படியே தனியா வந்துரும், தனியா வந்துரும். ஆமா, இஞ்சி வந்து அழகா நீங்க எடுத்துக்கலாம். இஞ்சி சாறு வந்து
அப்படியே தனியா சார் இஞ்சி சாறு எல்லாம் எடுக்க முடியும். நம்ம சில்லங்கிறது இஞ்சி சாறு வந்து அழகா எடுத்துக்கலாம். ஆனா பட் என்னன்னா இஞ்சியோட தோல் தான் சார் கேட்டீங்களா எடுத்துங்க. ஸ்கின் சார் எல்லாத்துலயுமே இஞ்சியோட சக்கை வந்து பாத்தீங்கன்னா சார், இப்ப நம்ம ஊதணும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே பேப்பர் மாதிரி இருக்கும், நாறு நாறா அடிச்சு தள்ளுன மாதிரி இருக்கும். கரும்பு ட்ரை பண்ணி ரொம்ப சக்கையா தருவாங்க, ஆனா அதுல கூட லைட்டா ஈர இருக்கும். ஆனா இதுல சுத்தமா இல்ல சார். ஊத்துறம் பாருங்க இஞ்சி சாறு. இந்த இஞ்சில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பால் கலக்கல சுவாசம் அப்படி இருக்கும் உங்களுக்கு. இஞ்சி ஓமவல்லி இலை, அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இலை வந்து இந்த இலையை போட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இலையா ஆஞ்சிருங்க. ஆஞ்சிட்டு எடுத்துட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டு அப்படியே போட்டீங்கன்னா இதோட ஜூஸ் மட்டும் தனியா வந்துடும். இது வந்து சளி இருமல் இதுக்கு வந்து ரொம்ப நல்ல யூஸ் ஆகும் சார். சார் இந்த மாதிரி இலையெல்லாம் போடலாமா? போடலாம் சார். என்ன சார் சொல்றீங்க? அடங்க பாருங்க அந்த இலை போட்டதுக்கு கூட அந்த சார்ல வருது. எல்லா பழங்களும் எல்லா காய்கறிகளும் எல்லாமே இதுலயே போட்டுக்கலாம் சார். எப்படி பிக்ஸ் பண்றது, எப்படி வந்து ஓபன் பண்றது தெரியாது. நான் காட்டுறேன். இது வந்து ஒரு மிஷின் இப்படி வரும் சார் உங்களுக்கு. ஓகே சார். இந்த ரெண்டு பக்கம் லாக் பழைய சூட்கேஸ் மாதிரி ஓபன் பண்ணிடுவோம். அதுக்கு அப்புறம் மேல் டாப் அது எடுத்துருங்க. இது வந்து புஷர் தனியா வரும். அதுக்கப்புறம் அந்த பிளேட் வந்து டைரக்டா இப்படி எடுக்காம இந்த சைடுல உள்ளதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இதை புல் பண்ணி இதை புஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். ஒரே ஒரு சைடு வந்துடும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சக்க கலெக்டர் அப்படி நீங்க தனியா எடுத்துக்கலாம் சார் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் விழுகிற இடம் உங்களுக்கு. ஓகே சார். இதை ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்றது, இப்ப வந்து டிஸ்மேண்டலிங் பண்ணியாச்சு. எப்படி பிக்ஸ் பண்றது அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுக்கோங்க. செகண்ட் ஒன் இதை வந்து நீங்க மேல அப்படி வச்சிருங்க. தேர்ட் இந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட். இந்த பிளேட மேல போட்டு லைட்டா ஒரு பிரஸ் பண்ணி பண்ணினா போதும். அதுக்கப்புறம் இந்த மேல் டாப் மேல போட்டுட்டு எப்படி நம்ம கலட்டணமோ அதே மாதிரி மேல தூக்கி உட்கார வச்சு ஒரு பிரஸை, இந்த பக்கம் மேல தூக்கி உட்கார வச்சு ஒரு பிரஸை. ஆமா சார். அந்த மாதிரி எந்த பொருள் போட்டாலும் இதை வச்சு பிரஸ் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. அது மாதிரி நீங்க போடுற சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளைக்கு வந்து இதை போட்டு அழுத்துங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஜஸ்ட் த்ரீ பின் பிளக் 5 ஆம்ஸ்ல நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார். போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண ரொம்ப ஈஸிங் சார் உங்களுக்கு. அவ்வளவுதான். பேட்டரியிலேயே யூஸ் பண்ணிக்கலாம், இன்வெர்டர்லயே ரன் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல தான் யூஸ் ஆகுது. இது வந்து கரண்ட் கன்சம்ப்ஷன் எப்படி சார் இருக்கும்? இது கரண்ட் கன்சம்ப்ஷன் யூஸ் பண்ணினா 2.5 மணி நேரம் யூஸ் பண்ணினா ஒரு யூனிட் சார் கரண்ட். 2.5 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட். ஒரு யூனிட் இது வெறும் 450 வாட்ஸ் சார். 450 வாட்ஸ் தான் இது எடுக்கும் சார் உங்களுக்கு. ஓகே சார். இதோட கரண்ட் வந்து 450 வாட்ஸ் தான் உங்களுக்கு. ரொம்பலாம் கிடையாது உங்களுக்கு. இது ஒரு வருஷம் மோட்டருக்கு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. மோட்டருக்கு என்ன போயிட்டாலும் மாத்திக்கலாம் சார் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி ரேட் 2650 ரூபாய் சார். நம்ம யூடியூப் சேனல் அப்படிங்கறனால நம்ம வந்து அதுல இருந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம் உங்களுக்கு. 2650 400 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 2250 நம்ம சேல் பண்றோம். 250 நம்ம சேல் பண்றோம் சார். மோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். இது வந்து கம்ப்ளீட்டா காப்பர்ல தான் வரும் சார். காப்பர் சிம்பிளோட வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே காப்பர் மோட்டர் தான். யாரும் பயப்படவானா அலுமினியம் மோட்டர் கொடுத்துருவாங்களோ இல்ல மெட்டல்ல கொடுத்துருவாங்களோ பயப்படவானா உங்களுக்கு. எல்லாமே காப்பர் மோட்டர் அப்படிங்கிற பயப்படாம யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எந்தெந்த ஊர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி சார். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, இந்த 5-6 ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுறோம் சார். அதாவது 10 பீஸா கூட காசு வாங்காம ஹோம் டெலிவரி நம்ம வந்து கொரியர் மூலமா அனுப்பிச்சிடறோம் சார் உங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு நீங்க என்னோட நம்பர் வாட்ஸ்அப்ல இருக்குது, கீழே நீங்களே கொடுப்பீங்க, யூடியூப்ல கீழே கொடுக்குறீங்க. அந்த நம்பர்ல டேரக்டா நீங்க கால் பண்ணினா போதும். நாங்க உங்களுக்கு உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டுறோம். நீங்க உங்க அட்ரஸ் அனுப்பிடுங்க. என்னோட ஜிபே நம்பர் எல்லாமே போட்டுறேன். போட்டோஸ் வீடியோ எல்லாமே போட்டுறேன். பார்த்துட்டு நீங்க பேமெண்ட் ஜிபே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்துடும். இல்ல ஜிபே பண்ண பயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒண்ணுல என்னோட கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, கருரோஷிய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், சுரபி என்டர்பிரைஸ் பேர்ல கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு, அதுல டேரக்டா பணம் போட்டினா உங்களுக்கு பணம் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் துளி கூட கிடையாது சார். நாங்க பணம் போட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிடுறோம். பட் ஆனா கொரியர்ல உடையாம வந்துருமா சார்? இந்த மாதிரி டேரக்டா பேக் பண்ணி பபுள் ஷீட் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவோம் சார். இந்த மாதிரி பபுள் ஷீட் அந்த மாதிரி சார். நீங்க எப்படி கீழே போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது சார். உடையாது ஒண்ணுமே ஆகாது. சின்ன சின்ன பிளைடு உள்ள பிளைடு இருக்கு இல்லைங்களா சார்? ஆமா சார். இப்ப இந்த பிளைடு எல்லாம் இருக்குன்னா இதை கூட நீங்க எக்ஸஸா வேணும்னா கூட தனியா நீங்க யூஸ் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கூட இந்த மாதிரி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பார்சல்ல போட்டு கூட அனுப்பிடுவோம். சோ ஆக்சசரிஸ் எல்லாமே ஆமா எல்லாமே இதுலயே அனுப்பிடுவோம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பேக்கிங்ல போட்டு நம்ம அனுப்பிச்சிடறோம் சார். ஓகே சூப்பர் சார். எது போட்டாலும் நீங்க சப்போஸ் கொரியர்ல டேமேஜ் அப்படினா கிளைம் பண்ணிக்கலாம். இமிடியேட்டா அடுத்த நாள் ஒரு போட்டோ போட்டு அனுப்புங்க சார். அடுத்த கொரியர்ல இதே மாதிரி பேக் பண்ணி என்ன பார்ட்ஸ் இருக்கு அந்த பார்ட்ஸ் கிட்ட நான் அனுப்பிச்சிடறேன்.